அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குட்டி கதை. கதையோட பேரு வாழ்க்கையை நிரப்புவது எப்படி. ஆற்றங்கரைக்கு தன்னோட மனைவியை அழைச்சிட்டு போனார் கணவர். மனைவி கிட்ட ஒரு பைய கொடுத்து பெரிய பெரிய கற்களை காமிச்சு இந்த பைய அந்த கற்களால நிரப்புங்க அப்படின்னு சொன்னாரு. மனைவியும் கல்லை எடுத்து பைக்குள்ள போட்டு அதை நிரம்பினதும் இதற்கு மேல நிரப்ப முடியாது அப்படின்னு சொன்னாங்க. கணவர் கீழே கிடந்த கூழாங்கல்ல சிலவற்றை எடுத்து அந்த பைக்குள்ள போட்டு பைய நல்லா குலுக்குனாரு. அந்த பெரிய கற்களுக்கு நடுவுல இருந்த இடைவெளியில இந்த கூழாங்கல் போய் மாட்டிக்கிச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல கூழாங்கல் போடுறதுக்கு இடம் இல்லை. அப்போ மனைவி சொன்னாங்க, இப்போவாவது நீங்கள் நம்புறீங்களா, இதுக்கு மேலே அதை நிரப்ப முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ கணவர் அங்கிருந்த மணலை எடுத்து அந்த பைக்குள்ளே போட்டார். பையன் மேலும் குலுக்கினார். கற்களுக்கும் கூழாங்கலுக்கும் இடையில் இருந்த இடைவெளியில் இந்த மணல் இறங்குச்சு. இப்போ கணவர் சொன்னார், இதே பையில் முதல்ல நம்ம மணலை நிரப்பியிருந்தால் பெரிய கற்கள் போடுறதுக்கு இடம் இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டார். இருந்திருக்காது அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க மனைவி. வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு அன்பு, கருணை, உடல் நலம், மனநலம் போன்ற உன்னதமான விஷயங்கள் தான் பெரிய பெரிய கற்களை போன்றவ. வேலை, வீடு, கார் போன்ற செல்வங்கள்லாம் கூழாங்கலுக்கு சமமானது. கேளிக்கை, வீண் அரட்டை போன்ற அற்ப விஷயங்கள் தான் மணல் போன்றவை. முதல்ல பெரிய விஷயங்களுக்கு வாழ்க்கையில் நம்ம இடம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு இடம் கொடுக்கணும். ஆனால் உங்கள் வாழ்க்கையை அற்பத்தனமான விஷயங்களுக்கு செலவழிச்சிட்டிங்கன்னா முக்கியமான விஷயங்களுக்கு இடம் இருக்காது அப்படின்னு சொல்லி புரிய வச்சார் கணவர். நல்லதையே செய்வோம், நல்லவராய் வாழ்வோம். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.